அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இன்று பார்க்க இருப்பது சூத்திரங்கள் என்ற பாடம். ஓகே பிள்ளைகள், இந்த பாடத்தை கற்பதன் மூலம் மாணவர்கள் பெற்றுக்கொள்கின்ற திறன்கள் அல்லது ஆற்றல்கள் என்று சொல்லியிருக்கேன். முதலாவது வர்க்கம், வர்க்க மூலம் கொண்ட சூத்திரங்களில் எழுவாய் மாற்றம் செய்வது தொடர்பாகவும், அடுத்தபடிய பிள்ளைகள் சூத்திரம் ஒன்றின் ஒரு தெரியாக்கணிய தவிர மற்றவை பெருமானங்கள் தரப்படும் போது தெரியாக்கணியத்தின் பெருமானம் காண்பதற்குரிய ஆற்றல்களை பெற்றுக்கொள்வோம். ஓகே பிள்ளைகள், இந்த பாடத்தில் நாங்கள் முதலாவது நாங்கள் ஒன்பதாம் நாளில் பார்த்த விடயங்களை மீண்டும் பார்க்க போகிறோம் பிள்ளைகள், சரிதானே? ஓகே, முதலாவது இதை பாருங்க. இதில் பாருங்க பிள்ளைகள், இதில் நான் பிஏ எழுவா மாற்றம் செய்ய போகிறேன். பிஏ எழுவா மாற்றம் செய்கிறோம்னா பிஏ இது பாருங்க, இதில் யூசமன் பி சக ஏற்றி. நீங்கள் பத்தாம் பன்னெண்டு வடிவாள பிள்ளைகள் இது ஒரு சமன்பாடுன்றது தெரியும். இந்த சமன்பாடில் பிஏ எழுவா மாற்றம் செய்யணும்டா பிள்ளைகள், பி ஒரு பக்கம் வரணும். அது நாங்கள் இதை செய்கிற முறையை பாருங்கோ. இது முதலாவது இவர நான் இஞ்சலை கொண்டு வரேன், பி சமன் பி சக ஏற்றி நான் இஞ்சலை கொண்டு வந்துட்டு பிள்ளைகள், எங்களை பி இஞ்சல் அதாவது இடக்கை பக்கம் பெறக்கூடிய மாதிரி நான் பிஏ ஒழுங்குபடுத்த போகிறேன். முதலாவது பாருங்க, இதில் ஏற்றி என்றது பியோட கூட்டுப்பட்டிருக்கிறார். அதாவது இந்த சமன்பாடில் பிள்ளைகள் வழியாக கவனிங்கோ, இந்த சமன்பாடு என்ன மாதிரி உருவாக்கப்பட்டது, பி என்ற பெருமதையோட ஏஎன்டிஎம் பெருக்கி வாரவர் கூட்டுப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டா, ஏடிஎனி பாட்ட போகிறோம். ஏடி என்றது பியோட கூட்டுப்பட்டிருக்குது, ஆகவே நாங்கள் பி ஏடிஎன் இப்பாட்ட போகிறோம்ண்டா, என்ன செய்ய போகிறோம்ண்டா, ஏடிஎன் நாங்கள் இஞ்சலை கழிக்க போகிறோம். இஞ்சா சமன்பாடுக்கு இஞ்சாலை கழிக்கமாட்டா பிள்ளைகள், அங்காலையும் அதே பெருமதியை நாங்கள் கழிப்போம், கழித்து விட்டோம்ண்டா. பிஇன்ற பொறுமை இந்த ஏடிஎம் ஏடிஎம் என்ன காலி வட்டி நாற்பது போகிறார். பி சம இந்த வரைக்கும் போகுது யூஸ் ஆய ஏடிஎம் இருக்கார் சொல்கிறது விளாங்க. இதை பற்றி பிள்ளைகள் நாங்கள் தரம் ஒன்பதில் பார்த்துனாங்க, சரிதானே? இப்போ அது தொடர்பான பயிற்சி எல்லாம் தந்திருக்கிறோம். முதலாவது அடுத்த பாருங்க, அடுத்த கணக்கை பாருங்க பிள்ளை, இதில் ஒரு உதாரண கணக்கை தந்திருக்கீங்கன்னா அந்த உதாரண கணக்கை செய்து பார்ப்போம். அதில் பாருங்க, பி சமன் யூசக ஏற்றி, இதே மாதிரி தான் இதில் பாருங்க யூவ எழுவா மாற்றம் செய்யிட்டான். இப்போ யூவ எழுவா மாற்றம் செய்யணும்ண்டா நாங்கள் என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன செய்யலாம், இந்த முதல் நாங்கள் இதை விரிஞ்சலமாக போகிறோம். ஏன் இடப்பக்கத்துக்கு நாங்கள் வளமே எழுதி பார்த்தேன். இப்போ பாருங்க ஏ சமன் அஞ்சன்று சும்மா எழுதுறோம்ண்டா பிள்ளைகள், இப்போ நாங்கள் தெரியா கணியத்தை இடப்பக்கம் வச்சு பழகிட்டேன். இவரும் இவரும் ஒன்று தான், அஞ்சு சமனேன்றதும் ஒன்று தான். ஆனால் இந்த பக்கத்தில் இதில் பாருங்க ஏன்றது வலப்பக்கம் இருக்கிற மற்ற பக்கம் நாங்கள் வளம் எழுதுறது இந்த இடப்பக்கம். ஆகவே தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், முதலே நான் அவரை நான் என்ன செய்கிறேன், இடப்பக்கத்துக்கு மாற்றி சொல்கிறேன். சரி, அடுத்த பாப்பம் பிள்ளைகள் இஞ்சால அடுத்த என்ன ஏடிஎன் இப்பாட போகிறோம். ஏடிஎன் இப்பாட போகிறோம்ண்டா சமன்பாடுக்கு ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம், இஞ்சால ஏடி கூட்டுப்பட்டவராகவே ஏடிஎனை கழிச்சு விட போகிறோம். வியிலிருந்தும் என்ன ஏடி கழிச்சு விட. இதைத்தான் நாங்கள் என்ன மாதிரி செய்கிறாங்களா, யூஸ் ஆமன் இந்த விஎன்னு போட்டு இஞ்சால கழிவற ஏடி இந்த கழிவற்றமண்டபடியால் நாங்கள் இப்படி எழுதுகிற பழக்கம் இருக்குது. இப்போ உங்களுக்கு இது விளங்கணும். அப்போ சில சில நேரங்களில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களா, பிசா இப்படியும் செய்து பார்க்குற நீங்கள். இப்போ அதுக்கான விளக்கம் இது தான் இல்லையா, ஜூஸாக ஏற்றி சமன் பி அண்டா அதுக்கு அர்த்தம் என்னண்டா, இதுதான் அர்த்தம். அப்போ ஜூஸ் சமன் இங்கே வேற கூட்டுப்பட்ட அங்காளவை கழிபடும்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதுக்கான காரணம் இங்கே இந்த இதில் தந்த தரப்பட்டிருக்குது. விளங்குதா? இப்போ இந்த ஏடிஎம் இதில் இருக்கிற ஏடிஎம் இந்த ஏடிஎம் இல்லா போகிறார், ஏன் கூட்டுப்பட்டார் இங்கே கழிபடுறார் அவை இல்லா போகிறார். ஆகவே இது வேறு இங்கே கூட்டுப்பட்டிருக்கா அங்காளவை கழிபடும்ட்டு படிச்சிருப்பீர்கள், அதுக்கான அர்த்தம் இதுதான்ன்றதை விளங்கியிருப்பீர்கள். ஓகே பிள்ளையா, அப்போ ஜூஸ் அவன் இந்த வரைக்கும் போகுது பீசை ஏடி. அடுத்த பிறகு ரெண்டாம் கணக்கை பாருங்க, சி சமன் ஒன்பதில் அஞ்சு எஃப் சாயம் முப்பத்தி ரெண்டு. இதில் நாங்கள் என்ன செய்யிட்டான், எஃப் எழுவா மாற்றம் செய்யிட்டான். என்னத்தை எழுவா மாற்றம் செய்யிட்டான், எஃப் எழுவா மாற்றம் செய்யிட்டான். இப்போ முதலாவது இந்த சூத்திரத்தை எழுத போகிறோம் இல்லையா,
Ini yang saya perumpulkan. F pada ini adalah kami konon. Tadi itu ini adalah berakat tamu dewa kok. Umbar F yang saya perumpulkan adalah perigi anjala perigi bahar atau apa? Yang saya perlu numpat rendah kali kita perum. Adi ayam ke zaman ayam kepora rendah. Si ke zaman ayam kepora. Mula lalat tadi itu ini pada perum. Mula lalat pada ini numpat rendah kali batera. Awe nang ini saya perum. Numpat rendah kali batera numpat rendah. Ila apa nama mana yang numpat rendah kuti udah. Abis sama berada kincala kuti nama anda. Anggal ini nang ini saya orang. Kuota bandam, sumpah tuh bilang gak, nggak sebiar. Kuota itu mana aja, anjengir, omvade, hef, sama ini mereka boleh, sisa ke, empat tende. Ini artinya nana kan bayang gak boleh, inda omba, inda kelir itu omvade, hefa pilih kira, awe, anjengir omvade, pilih, inda pilih cewek illah apa nona mana omvade, alenjala ini mereka konam. அதே மாதிரி அங்கால என்ன செய்யற பண்றது வடிவாக்கவணைங்க அங்கால என்ன செய்ய போறோம் இந்த சி சக 32 இவரை நாங்க என்ன செய்ய போறோம் முழுவதே தான் என்ன செய்ய 9 ஆல பெருக்குவோம் சில நேர நீங்க என்ன செய்வீங்களண்டா சும்மா அப்படி நாங்க தரவு போட்டு எழுதினோம்ண்டா பிரேக்கெட் பண்ணாவலேனோம்ண்டா இவர்கான அர்த்தம் இப்படி தான் பிள்ளைகள் வருவார் அதாவது நான் பிரேக்கெட் பண்ண இல்லையண்டா இப்படி தான் வருவார் இது இந்த அர்த்தம் என்னண்டா சி யோட கூட்டு பிற 32 மட்டும் தான் என்ன வேற கப்ப போது 9 ஆல பெருக்கப்படுதுன்ற அர்த்தம் ஆகவே இத நான் என்ன அடைப்பண்ட இத பாவிக்கிறதுக்கான காரணம் இப்ப விளங்கி இருக்கு இது அடைப்பு இவளத்தையும் 32 ஆகவே நான் என்ன வேற போது விட சொல்லுங்க அப்போ 5 5 F saman, umpat ada murni ku potong dalam balik umpat C saman, umpat rendah umur ada, kereta, potong itu bilang kita, artinya nang ini saya pernah F mati nang ada peram 5 F entar ada jalan pergi peram, awe nang ini saya peram, sendok kau nang ini saya peram, 5 jalan pergi coba temanda F mati malu awam mati mak, kuliah itu, C saman umpat rendah, kalau ini berapa bodoh? Have epsilon 9 3 2 5 சரி இலவாக நாங்க என்ன செய்யலாம் எழுவாக மாற்றத்தை செய்ய கூடியதா இருக்கும் அதற்கான விளக்கம் இலவாக படுத்தி இருக்கிறேன் இந்த கோணையங்க ஓகே அந்த பிள்ளைகள் நாங்க அடுத்த வினாக்கு போக கூடியதா இருக்கும் அடுத்த பாருங்க புள்ளியல் இதுல ஒரே சமன்பாடு தந்திருக்கினா அத மூணு கணியங்களை நாங்க எழுவா மாட்டேனா மூணு நாலு இதுல தந்திருக்கினா புள்ளியல் முதலாவது ஏ எழுவா மாட்டேன் சொல்லி தந்திருக்கினா அடுத்த பாருங்க டி எழுவா மாட்டேன் சொல்லி தந்திருக்கினா அடுத்து என் எழுவா மாட்டேன் சொல்லி தந்திருக்கினா அடுத்த நாலாவது கணக்கு என்னன்னா ஒரு பிரதிட்டு அதுல வி இந்த பெருமானத்தை காண சொல்லி மாதிரி தந்திருக்கணும் ஓகே புள்ளியல் நாங்க மூணு என்ன தனி தனியா செய்ய போறோம் அதுல பாருங்க முதலாவது செய்வோம் Mudahlah dengan telur amat aja itu, telur amat aja itu. Apa telur amat aja itu? Aman dah beri. Alah, nangga mudahlah balamnya nangga share nangga. Balamnya nangga ini share nangga. Beri sahun bata mata poram. E saja. En saya, orang mulu badannya D. Aman ini beri kapal L. Ini nangga ini siapa? Telur amat aja ya poram. Manda kudu patte, Ibarat berita, ada apa tu? En saya orang mulu ada ni D ya, nak ini saya pun tender bagian kali kita pora, bakalik cuci utama dah pun leal. E saka, En saya orang D tender bagian mana saya pun kali kita pora. Saya, En saya orang D. Penjala kali jauh beli lah, ini sama ada kanggal ini, nangenya siapa orang? Orang tu bulu orang tu dia kali pun. Apa ini leh ini enggak lagi berdaya beram beli al. A saman L saya minus one B.
அப்போ நாங்கள் இதில் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம், முதலாவது ஏ எழுவா மாற்றம் செய்துட்டோம். அடுத்த பிள்ளைய டிஏ எழுவா மாற்றம் செய்தான், டிஏ எழுவா மாற்றம் செய்யிட்டான். அப்போ டிஏ எழுவா மாற்றம் செய்யட்டோம் வேண்டாம், அது என்ன ஏ சக முழுவது டி சமன் எல். இப்போ இதில் பாருங்க, முதலாம் கணக்கு முடிச்சிட்டோம் பிள்ளைகள், அடுத்த ரெண்டாவது கணக்கு. இதில் பாருங்கோ, ஏயோட என்சையோண்டு என்சையோண்டு முழுவதும் டி கூட்டுப்படுது. ஆனால் இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, டிஏ எழுவா மாற்றம் செய்யணும். அப்போ டிஏ எழுவா மாற்றம் செய்யணும்ன்றா தண்ணி இருக்கிற தமிழ் முதல்ல நிப்பாட்டி கொண்டு வர போகிறோம். ஆகவே பாருங்கோ என்ன செய்ய போகிறோம், ஏய் இல்லா பண்ண போகிறோம். ஏய் இல்லா பண்ண போகிறோம்ன்றா என்ன செய்வோம், ரெண்டு பக்கம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏ கூட்டுப்பட்டு ஏ இல்லா பண்ண போகிறோம். ஆகவே என்ன செய்ய போகிறோம், ஏ கழிப்பாம். ஏ கழிச்சோம்டா இஞ்சால் ஏ கழிப்படுது, அதே மாதிரி அங்காலையும் என்ன ஏ கழிப்படுது. இப்போ ஏ கழிப்பட்டாருண்டா இஞ்சால என் செய்ய ஒன்று முழுவதுண்டு தி இருப்பார். அங்கால என்ன இருக்க போகுது, எல் செய்ய ஏ இருப்பார். அடுத்த பாருங்க, டிஏ பிள்ளையர் என்சையோண்டு பெருக்குது. அவன் என்சையோண்டு முழுவதும் பெருக்குது பிள்ளையர். அவன் என்ன செய்ய போறேன், ரெண்டு பக்கம் என்ன என்சையோண்டால பிரித்து விடுவோம். இதில் வேற ஒன்று நடந்துறான். இப்போ என்சைய ஒன்று முழுவதும் டி, அவன் அங்கால என்ன எல்சைய ஏ. நாங்கள் ரெண்டே நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்சைய ஒன்றால் பிரிக்கிறோம். ஏன் ஒன்சைய ஒன்றால் பிரிக்கிறோம் மட்டும், எங்களை டி மட்டும்தான் எழுவா மட்டும் ஜெயிச்சுனது. டி சமன் டி சமன் என்ன இருக்க போகுது, எல் செய்ய என் செய்ய சரியா. அடுத்த பாருங்க பிள்ளைகள், மூன்றாவது வினா, மூன்றாவது வினா பாருங்க. இதுதான் இந்த சூத்திரம் பிள்ளைகள் தேவை. என்னதுக்குண்டா, நாலாவது கணக்குக்கு பிரதியீட்டு பெருமானங்கிறதுக்கு இந்த சூத்திரம், அதாவது டிஏ எழுவா மாற்றம் செய்த இந்த சமன்பாடு தேவை. ஓகே, இப்போ நான் மூன்றாம் கணக்கு பார்த்துட்டு பிள்ளைகள், நாங்கள் பிற என்ன செய்ய அப்புறம் நாலாம் கணக்கு செய்வோம். என்ன என்ன எழுவா மாற்றம் செய்யட்டாம், ஏ சக என் செய்ய ஒன்று முழுவதும் டி சமன் என்ன எல். இனி என்ன செய்ய போகிறோம் பிள்ளையர், முதலாவது என்ன ஏ நிப்பாட்ட போகிறோம், ஏ நிப்பாட்ட போகிறோம். ஏ கழிபடுறார், ஏ கழிபடுறார் அங்காலே என்ன எல் செய்ய ஏ. ஆகவே என் செய்ய ஒன்று டி சமன் எல் செய்ய ஏ. இதில் அடுத்தது பாருங்கோ, அடுத்து நாங்கள் என்ன செய்வோம், என்ன எழுவா மாற்றம் செய்யட்டான். அப்போ என்ன எழுவா மாற்றம் செய்யட்டான் பட என்னோட என்ன மேலே அந்த கோவை அமைக்கப்பட்டிருக்கின்றது பார்ப்போம். என்னிலேருந்து ஒன்று கழிக்க போகிறோம் பிள்ளைகள், கழிச்சு வரதோட நாங்கள் என்ன செய்ய, இப்போ கழிச்சு வர பெருமதியை டி பெருக்கிறார். ஆகவே நாங்கள் நிப்பாட்ட போகிறோம்னா, முதலாவது நாங்கள் டிஏ தான் பிள்ளைகள் நிப்பாட்டோம். டிஎன்றது என்ன பெருக்கப்பட்டிருக்கிற, பெருக்கப்பட்டவர் இல்லா பண்ணணும்னா நாங்கள் என்ன செய்யணும், பிரிக்கணும். ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம், டிஆல பிரிப்போம். சம்பாடு கஞ்சால டிஆல பிரித்து விட்டோம்னா அங்காலையும் என்ன எல் செய்ய ஏ டிஆ பிரிப்போம். பிரித்த மண்டா என்ன வர, என் செய்ய ஒன்று சமன் எல் செய்ய டி. இனி என்ன செய்ய போகிறோம், இஞ்சால கழிவட்டிருக்கிற ரெண்டு பக்கம் கூட்டி விட்ட மண்டா என் சமன் எல் செய்ய ஏங்கு டி சக ஒன்று. இந்த சக ஒன்று அதாவது இதில் எழுதுகிற பிள்ளைகள் அதுக்கு எழுதினது எழுதி காட்டுற மேலே என் சமன் எல் ஏ முழுவது டி சக ஒன்று. அப்புறம் இதில் பிள்ளை சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னா இப்படி எழுதுகிறேன், எல் செய்ய ஏ சக ஒன்றுக்கு முழுவதும் நெறி. இதுக்கான அர்த்தம் இல்லை. சரி, அதாவது இந்த வார இந்த பொறுமதியோட தான் என்ன நடக்க போது, ஒன்று கூட்டுப்படுறேன்றதுக்கான அர்த்தம் தான் அந்த விடயம். சரி தானே, இதில் நுணுக்கம் சின்ன சின்ன விடயங்களும் வழியாக நினைச்சு பாருங்க பிள்ளைகள். ஓகே, நாங்கள் அடுத்த நாலாவது கணக்கு போகிறோம். நாலாவது கணக்கு என்னண்டா பிள்ளைகள், டீண்ட பெருமானத்தை காணட்டேன், டீண்ட பெருமானத்தை காணட்டேன் வேண்டாம். முதலாவது இதில் நாங்கள் மூன்று சமன்பாடு இருக்குது, அதில் நாங்கள் டிஏ எழுவா மாற்றம் ஆக்கினா அந்த சமன்பாடை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கருத்தில் எடுத்து செய்ய போகிறோம். அதாவது இந்த சமன்பாடு இந்த கணக்கு செய்த நாங்கள் ரெண்டாவது வினாவில் நாங்கள் செய்த நாங்கள் ரெண்டாவது வினாவில் நாங்கள் டிஏ எழுவா மாற்றம் செய்த நாங்கள் அதை பயன்படுத்தி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்,
dia di ini per dia kana poram, oke boleh. Mulai ada nangga ada sama batali keluar, di samen, L saya on, ini lah on nanti boleh. Nangga pira di ira poram, L ira kerja dalam ini saya poram, ini batu nala poram poram, ini batu nala. Saya irkanatila munda podoam, ini irkanatila, kita podoam anggala saya. Ini nang balam meritanya piradi kita melayel, artinya nangenya apa rancuru kapona. Ini batin aja, ini mundo bona itu na, ini bati onde, atle ini mundo bona, le, awe ini bati onde galala pericu udah mandah, di sama, ini mereka bud munda, ber. Sulit belangga, apa nangal ini sambal, neeradi apple ini sambal la poten nangga permainan kana lah. Anak enggala ilau aga, nang kanak-kanak le permadi kan rada kada abadde, teriak ada orang teriak kan ya, dina orang ni da permana tak kan rada kan nang ini sebab ramudal ada eluwa macan cieyon, se eluwa macan cieyi dia ambilnya nanggal ilau murai la sela, ini indah sambal la potong bule kanan langgan, anak kan ramada peran da pilih di peran mana cieyi dia ada, anak custom, mana peran nang indah murai la sela suaman, se nazar kali di kaca cieyi dia ada, orang tengkar beriye la entah apa. Ya perang tu, sejauh itu perang mereka. Nampak apa ada? Elsa ke? Elsa men? A, N. Nampak undur, pulau ada D. Jadi perang tu boleh. Elle kentenya irwatena ale. Amen. Adanya perangga mund saka. Jadi ini ke 8 saya ond. Jadi D kaga D yang ke B. Apa ini yang 24? Jadi mund saka. 8 orang nak kurna 8 orang nak kalah je 11. 11 orang D peringa 11 D. Ini yang saya pora. Ini ond ada ini kita pora. Perangga na mund ini jadi anda kalah pada pora. 24 la mund orang itu na. Aduh, yang kita zaman itu pernah early di kita zaman. Nampu dalam sehir kelam, mila ada beri madu madu kondo orang barang itu adalah mondu mana, dua tahun itu zaman early di. Apa di zaman ini mereka boleh irwati onde, itu adalah beri kelam. Beri cerita kepada nangal di zaman ini mereka boleh. Ini nangal itu sambal, ini sambal la kondo itu nangal pirati itu kan nangal. Ini pirati itu kan, punya kari nanten meja mereka. Ini orang beri ke. Indah sutra tada itu orang teriakkan itu, naga eluwa macam je ini, kan rada mika mika semua mama ini tu mulia. Okay, naga datang naga buat koram, jadi kita patokkan. Cek, okay mulia, perangko, R, undang gel R semen. R1 plus, anda orang cutran anda rekam, ini la perang R1 ni lo amatan je itu. Ini la niaga niaga illan sir R dana anda rekam, apa ini ni dana segila amat. Ane ini la perang capital R, small R la perang ngopole R1 ni rekam, R2 ni rekam. Aye, ini la ini rekam over kaniyanggal mana perang, ada teriak kaniyanggal la mana, berapa berapa permainan, berapa berapa, ini kurikya kurikya dah rekam. Apa perang ini dana kuda 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 ngopole. Okay, nang ini la papam, mula awal ni nang ini siap boram. R1 ni lu mama ni jalan. Malam ni nang siap ram meritam, mula la R1 orang pak kami orang korang beliel. Sila boleh la, apa nang undanggil R1, sado undanggil R2, saman undanggil A. Jadi ni nanti ni lu mama ni jeda, R1 ni lu mama ni jeda. Sila dani. Apa nangga ini dapat pelik cara ni ada apa deh nangga beri orang murai lagi nangga kan ini, nangga form asi R1 R2 ni, jangan nangga R2 plus R1 ni saya dite, jangan nangga R, nanti pada pelik saya biar, anak beri cie el ada, inna cara mana, nengko beri alat dekik perangko, bariwa kawan nengko, kawan cah terim, inda R1 nandra, deh trend datilah mandiriwa, inda trend datilah mandiriwa, nana enggal ala ini si elem. Sutra itu eluah macam je kerana customer yang rukam. Awe ini indah murai, niaga payah berita kurang ade. Bukan, nang balamnya indah mindset lada, nang sebab
கூட்டலன்ற வரியால் நாங்கள் என்ன ஃபோமாஸ் செய்து கணிக்கணும் பண்ணி செய்வியால் ஆனால் கணிக்க போக வைக்கப்படல நீங்கள் இடர்பாடுவியால் ஓகே. அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா இஞ்சியால் இருக்கிற தனியாக இருக்கிற ஆர் டூ ப்ளஸ் ஆர் டூங்கள் உண்டு அந்த இவரை கொண்டு அங்கே கழிக்க போகிறோம் பிள்ளைகளையும் கழிக்க போகிறோம் ஒன்றுங்கள் ஆர் ஒன்னை தனியாக வச்சுருக்க போகிறோம். ஆகவே முதலாவது நாங்கள் செய்ய போகிறோம் என்னென்று ஒன்றுங்கள் ஆர் ஒன் ப்ளஸ் ஒன்றுங்கள் ஆர் டூ இந்த ஒன்றுங்கள் ஆர் டூவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நிப்பாட்ட போகிறோம். அதான் நிப்பாட்டுறோம்டா என்ன செய்ய போகிறோம் இல்லை ஆப்பண்ட போகிறோம். அப்போ இஞ்சாலை கழிக்க போகிறோம் ஒன்றுங்கள் ஆர் டூ இஞ்சால கழிப்போம். இஞ்சாலை கழித்தோம்னா என்ன செய்ய போகிறோம் அங்காளையும் சமம்பாட்டுக்கு அங்காளையும் போய் நடக்க போகுது கழிவிட போகிறார். அப்போ ஒன்றுங்கள் ஆர் ஒன் ஒன்றுங்கள் கேபிட்டலா ஒன்று இப்போ விளங்கிட்டுதா. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பிள்ளைய ஒன்றுங்கள் ஆர் ஒன்னை நாங்கள் வச்சுருக்கிறோம். அதாவது அப்படித்தான் வச்சுருக்கிற மொழியோ ஆனால் எங்களுக்கு கேட்டது என்ன கேபிட்டல் சாரி ஆர் ஒன்னுண்டா ஒரு முழு இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இனி ஆர் ஒன்று எழுவ மாட்டோம்டா என்ன செய்ய போகிறோம் இனி கீழே இருக்கிற இவரை இல்லை மேலே கொண்டு போவோம். அப்போ மேலே கொண்டு போகிறோம்டா நாங்கள் என்ன செய்யலாம் இவரை நாங்கள் வேற இல்லை பண்ணணும் மண்டா ரெண்டு பக்கம் நான் என்ன செய்ய போகிறேன் ரெண்டு பக்கமும் நான் என்ன செய்ய போகிறேன் ஆர் ஒன்னால் பெருக்கலாம். அதாவது உங்களுக்கு இதை மாத்தியிலிருந்த மாதிரி சொல்லலாம் பிள்ளைகள் ரெண்டு பக்கம் நான் என்ன செய்ய போகிறேன் ஆர் ஒன்னால் பெருக்க போகிறேன் ஒன்றுங்கள் ஆர் ஒன் இஞ்சாலையுமே நான் ஒன்றுங்கள் ஒன்றுங்கள் ஆர் ஆற்று பாருங்க இவரை நான் இஞ்சாலை கொண்டு போக போகிறேன். அதே மாதிரி இதில் இருக்கிற ஆர் ஒன்று நான் இஞ்சாலை கொண்டு போகணுமெண்டா நாங்கள் செய்கிறது சரி ஆர் ஒன்று நாங்கள் எழுவா மட்டும் செய்திருப்போம். அப்போ இவரை நாங்கள் கொண்டு போகணுமெண்டா நாங்கள் இப்படி நாங்கள் கொண்டு போகிறது கஷ்டம் இல்லையில ஏனண்டா இவர் என்ன ஆர் கேபிட்டல் ஆர் ஒன் ஒன்றுங்கள் ஆரோட கழிவிட போகிற என்ன ஒன்றுங்கள் ஆற்று கழிவுடுறார். ஆகவே அவரை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அவரை நாங்கள் கூட்டப்புறம் போமாசிப்படுத்தி நாங்கள் அதை கழிக்க போகிறோம். பாருங்க ஒன்றுங்கள் ஆர் ஒன்று இருக்கட்டும் வேறு போமாசி என்ன ஆர் ரெண்டு ஆர் டூ இஞ்சால ஆர் ஒன் ஆர் ரெண்டு வேலை போகிறேன் ஓகே. பாருங்க இப்போ நான் இந்த கீழே இருக்கிற மேலே கொண்டு போகிறேன் மேலே கொண்டு போகிறேன்டா ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறேன் ஆர் ஒன்னால் பிறக்கிறேன் இஞ்சால் ஆர் ஒன்னால் பிரிக்கணுமெண்டா இஞ்சால் ஒன்று வேறு வேறு ஒன்று சமை ஆற்றுங்கள் ஆர் இல்லை ஆற்று சரிதானே பிள்ளைகள் இஞ்சால் ஆர் ஒன் இருப்பேன். இப்போ இவரை மட்டும் நாங்கள் இஞ்சாலை வச்சுருக்க போகிறோம். இவரை என்ன செய்ய போகிறோம் இவர இவரை இஞ்சால கொண்டு போக போகிறோம் அவரை அங்கே வந்து எழுதுக்கலாம். ஏன் இங்கே கீழே பெருகி பிரிவு வர்றவர் இங்கே வந்து பெருக்கப்படுவார் என்று நாங்கள் இப்போ சொன்னோம். ஏன் பெருக்கப்படுறதுன்றது பண விளக்கம் எல்லாம் சொல்லிட்டார் சரி. அப்போ நான் இதை நேரடியாக நான் அங்கே செய்ய போகிறோம் இல்லையா ஏன்னா நீங்கள் பத்தாம் மணி வந்துட்டீங்க தானே ஆகவே நாங்கள் நேரடியாக செய்யக்கூடியதாக இருக்கும் அழிக்கிறாங்க. இப்போ ஆர் ஒன் செவன் இதில் வந்து ஆர் ரெண்டு ஆர் டூ கீழே என்ன வர போகுது ஆர் டூ ஆர் ரெண்டு வருவார் ஓகே தானே ஓகே பிள்ளை. அப்போ ஆர் ஒன்னு பெருமானம் என்ன ஆர் ஒன் செவன் எழுவா மறைஞ்சிட்டு ஆர் ஒன் செவன் ஆர் ரெண்டு கீழே ஆர் டூ மைனஸ் ஆர் சரி. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா பிரதிட்டு ஆர் ஒன்னு பெருமானம் ஆறுக்கு கேபிட்டல் ஆறுக்கு பெருமானம் தந்திருக்கோம் என்னட்டு நாலு சிமோவில் ஆறு என்ன பொறுமாதிரி தந்திருக்கேன் ஆறுன்னு தந்திருக்கேன் கீழே ஆறு நாலு சரிதானே. இப்போ பாருங்க ஆறு நாங்கள் இருபத்தி நாலு ஆறுலேருந்து நாலு மூணு எத்தனை பிள்ளைகள் ரெண்டு ஆகவே இருபத்தி நாலு நாங்கள் ரெண்டாவது வச்சுருக்கோம் பன்னெண்டு ஆறு பன்னெண்டு பொறுமானம் என்ன இரண்டு சாரி ஆறு பன்னெண்டு பொறுமானம் பன்னெண்டு வேறு வேறு ஓகே பிள்ளைகள். இதுவரையும் நாங்கள் பார்த்து நாங்கள் தரம் ஒன்பதில் கற்ற விடயங்கள் அதாவது இலவ முறையில் நாங்கள் என்ன மாதிரி சூத்திரத்தை நாங்கள் எழுவா மட்டும் செய்கிறத பற்றி பார்த்துனாங்க. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வர்க்கம் மூலம் அடுத்த நிறைவேற்கம் அது சம்பந்தமாக பார்க்க போகிறோம் பிள்ளைகள். அதை நாங்கள் செய்ய அடுத்த அடுத்த விடயம் நாங்கள் அதைத்தான் பார்க்க போகிறோம் ஓகே.
பாருங்க பிள்ளைகள் இதுல ஒரு சமன்பாடு தந்திருக்கிறேன் a = πr² என்ற ஒரு சமன்பாடு தந்திருக்கிறேன் இந்த சமன்பாடு நீங்க எங்கயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் இந்த சமன்பாடு எங்க கேள்விப்பட்ட நீங்க சொல்லுங்க பாப்போம் ஒரு வட்டம் ஒன்றின்ட பரப்பளவு வட்டம் ஒன்றின்ட பரப்பளவுக்கான சமன்பாடு தான் என்ன இருக்க போகுது இந்த சமன்பாடு a வட்டத்தின் பரப்பளவு a என்று சொல்லுவோம் ஆகாத நாங்க என்ன எழுதலாம் பை ஆர் வர்க்கம் இதுல இருந்து நாங்க என்ன செய்யட்டோம் r எழுதலாம் மட்டும் செய்யட்டோம் ஓகே பிள்ளைகள் இதுல நாங்க 10 ஆம் எண் வடியால நாங்க அத ஒன்னொன்னு நிப்பாட்ட போறதை பத்தி நாங்க பார்க்க போறோம் பை சமன் r வர்க்கம் சமன் a இது போட்டது விளங்குதா ஓகே அப்ப நான் இதுல பையனை பாட்ட போறோம்டா ரெண்டு பக்கம் நான் என்ன செய்ய போறேன் பையால பிரிக்க போறேன் ஆக ரெண்டு பக்கம் பையால பிரிக்க போறோம்டா நான் இப்படி ஒரு இந்த முதக்கணக்கன வடிவ எழுதி காட்டுறேன் பிள்ளையா இல்லட உங்களுக்கு நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன் இஞ்சலை பையால பிரிச்சு விட்டோம்டா இஞ்சலை பை அப்ப இதை நாங்க என்ன செய்ய போறோம் இப்படி எழுதி காட்டுறது நாங்க என்ன ஆர் வர்க்கம் சமன் ஏங்கிள் பையன் நாங்க நேரடியா எழுத போறோம் ஏன் ஜால பேருக்கு போறவர் நாங்க அளவு பிரிவர்றாரு அந்த இதுல கொண்டு வந்து நாங்க போட போறோம் அது ஏன் அப்படி பிரிவர்றாருன்னு சொல்றதுக்கான காரணம் இப்ப மேல் இந்த வரியில எழுதி காட்டியிருக்கிறேன் சரிதானே பிள்ளையால் அப்ப நாங்க இனி நேரடியாக நாங்க என்ன அந்த இந்த படிமுறையை மட்டுமே எழுத போறோம் ஏன் எழுத போறோம்னா நாங்க நிறைய படிமுறை எழுத போறோம் பிள்ளைகள் ஆகவே நாங்க திருப்பி 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 நாங்கள் இங்க கூட்டு போடுற ரெண்டு கலிக்கோணம் திரிக்கோணம்ன்றதுக்கு அப்பால நாங்கள் இங்கே போக்குவோம் ஓகே தானே அப்ப நான் இதுல இதுல எழுதி காட்டுறேன் பிள்ளையா நேரடியா செய்கிறேன் அப்ப நாங்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏன் நாங்கள் இங்க கூட்டு போடுறாங்கள களி போடுறேன்றதுக்கான விளக்கம் இப்ப முதலே சொல்லிட்டேன் சரி அப்ப ஆர் வர்க்கத்தை நாங்கள் ஆர் வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் சமன் என்ன வரப்போகுது ஏங்கிள் பை அடுத்த பாருங்க பிள்ளைகள் இந்த வர்க்கத்தை நிப்பாட்டணும் வர்க்கத்தை நிப்பாட்டணும்ண்டா நாங்கள் என்ன செய்ய போறோம்ண்டா ரெண்டு பக்கம் என்ன வர்க்கம் மூலம் அப்ப ஆர் வர்க்கம் அப்ப ரெண்டு பக்கம் வர்க்கம் மூலம் எடுத்து விட்டோம்ண்டா ஏங்கிள் பை இதுல பாருங்க ஆர் சமன் ஆர் சமன் வர்க்கம் மூலம் எடுத்தா பிளஸோ மைனஸ் அதாவது கூட்டலம் வேற கழித்தலம் வேற உள்ள பிராக்கெட்டுக்குள்ள ஏங்கிள் பை இதுதானே பிள்ளைகள் ஓகேயா இப்போ இதுக்கு வேறு ஒரு உதாரண காலத்துக்கு ஏ வர்க்கம் அண்ட ஏ வர்க்கம் சமன் நாலண்டா பிள்ளையால் உண்மை அது இந்த வர்க்கம் மூலம் ஏன்ற பொருள் அது என்ன வேற போகுது இந்த நாலுக்கு வர்க்கம் மூலம் எடுப்போம் அப்போ நாலுக்கு வர்க்கம் மூலம் எடுத்தமண்டா பிள்ளையால் ஏ சமன் என்ன வர்க்க போகுது பிளஸோ மைனஸ் ரெண்டு பிளஸோ மைனஸ் இரண்டு இதைத்தான் நாங்கள் வளமே பயன்படுத்துவோம் ஆனால் நாங்கள் நே சில இடங்களில் நாங்கள் நேரம் மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி பயன்படுத்துறது இல்லை ப்ளஸும் பெறுவார் மைனஸும் பெறுவார்ன்றதை இப்போ தெரிஞ்சு வச்சுடுங்க வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள் ஓகே ப்ளஸ் மைனஸ் ரெண்டு சரிதானே அப்போ ஏக்கு கொண்டு போய் ப்ளஸ் ரெண்டை போட்டோம்டா பிள்ளையால் ரெண்டு தர ரெண்டு நாலு ரெண்டு பெறுவார் அதே மைனஸ் ரெண்டு போடக்க மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏ வர்க்கம் சமன் மைனஸ் ரெண்டு அதாவது மைனஸ் ரெண்டு வர்க்கம் ரெண்டு பேருக்கும் ஒட்டியே விடாத மேடம் மைனஸ் ரெண்டு தர மைனஸ் ரெண்டு ஆக விட என்ன வருவார் நாலு ரெண்டு விட வருவார் அப்போ ஏ வர்க்கத்தில் பொறுமை அதை நாலு எடுக்கிறார் என்றால் இது உதாரணமாக நான் செய்து காட்டுறேன் இந்த ஏன் புலாசோ மைனஸ் வருதுன்றதுக்கான விளக்கம் இப்போ பாருங்கோ ஏக்கு கொண்டு போய் நாங்கள் நாலு ஏ வர்க்கம் சமயம் நாலு ரெண்டா ஏன் பொறுமை அதை என்ன ப்ளஸ் நேர் ரெண்டும் எடுப்பார் மர ரெண்டும் எடுப்பார் அதே மாதிரி பிள்ளை அடுத்த வினா பார்க்க போகிறோம் அடுத்த வினா பாருங்க வர்க்கம் அதாவது டி சமன் டூ பை ரொட்டுக்குள்ளே என்ன வர எல் எல்லுங்கு ஜிஎன்னு தான் வந்திருக்கேன் இதில் சுமோல இல்லை எழுவா மட்டும் செய்யிட்டான் சுமோல இல்லை எழுவா மட்டும் செய்யிட்டான் ஓகே இப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்போ உங்களுக்கு முதல் சின்ன வர்க்கத்தை இல்லா பண்ணணும்னா வர்க்க மூலம் எடுக்கணும் அதேமாதிரி வர்க்க மூலத்தை இல்லா பண்ணணும்னா வர்க்கப்படுத்தி விட்டா சரி ஓகே முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ண்டா வளவு மாதிரி தான் டூ பை டூ பைங்கு டூ பை இன்று சமன் டி இதில் நாங்கள் என்னத்தை எழுவா மாட்டேன் செய்யிட்டான் எல்ல எழுவா மாட்டேன் செய்யிட்டான் சுமோல இல்லை எழுவா மாட்டேன் செய்யிட்டான் அப்போ முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இல்லைங்கள் ஜிஏஞ்சலை வச்சுருப்போம் வர்க்கம் மூலம் இந்த டூ பை இல்லா பண்ணணும் ஆகவே அங்கே போய் நடக்க போதாது பிரிவாட்டுவார் ஓகே தானே அடுத்த பாருங்க இவரை எல்லாத்தையும் எழுவா மாட்டேன் செய்யணும் வர்க்கம் மூலம் இல்லா போகணும் அப்போ வர்க்கம் மூலம் இல்லா பண்ணணும்ண்டா ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம் வர்க்கிக்க போகிறோம் இப்போ ரெண்டு பக்கம் நாங்கள் வர்க்கிக்க போகிறோம்ண்டா இங்கே வர்க்கிக்கிறேன் அதே மாதிரி என்ன டீங்கு டூ பை ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம் வர்க்கிப்போம் வர்க்கித்தோம்ண்டா நாங்கள் என்ன செய்வோம்ண்டா விட என்ன வரப்போகுது
இந்த வர்க்கம் வர்க்கம் குணம் இல்லா போயிடுவார் ஆகவே இஞ்சால என்ன வர போற இல்லைங்க ஜி சமன் இங்கு 2π உள்ளது விளங்குதா அடுத்து என்ன செய்ய போற எல் சமன் இந்த பிரிக்கப்பட்ட ஜி இல்ல பண்ணோம்னா ரெண்டு பக்கம் நாங்கள் என்ன செய்ய போறோம் ஜியால பெருக்கோம் ஆகவே டி சமன் 2π ஆகவே எல் சமன் 2π இன்டு ஜி ஓகே தான் அப்போ இதில் கவனிக்கணும் என்னெண்டா நிறை வர்க்கம் அதாவது வர்க்கம் இருந்தால் ரெண்டு இல்லா பண்ணணும்னு வர்க்கம் மூலப்படுத்துவோம் வர்க்கம் மூலம் இருந்தால் ரெண்டா அதை நாங்கள் வர்க்கிச்சோம் பண்ணா என்ன நடக்க போகுது அது வர்க்கம் மூலம் இல்லாமல் போக போகிறார் ஆகவே எல் சமன் என்ன வர்க்க போகிறார் எல் சமன் மூணு பண்ணா ஜிஎம் முன்னுக்கு எழுதி போட்டு ஜி இன்டு என்ன ஜிங்கு 2π இன்டு ஓகே அதானே சரி பிள்ளைய இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம் முதலாக பாருங்க பிள்ளைகள் வி வர்க்கம் யூ வர்க்கம் சமன் 10ax அதில் என்ன தெளிவாக மாற்றம் செய்யட்டோம்ண்டா ஜூவை எழுவாக மாற்றம் செய்யட்டா ஜூவை எழுவாக மாற்றம் செய்யணும்ண்டா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் முதலாவது அதில் பாருங்க ஜூ எங்கே இருக்கிற என்ன மாதிரி அந்த சமன்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க போகிறோம் பி வர்க்கம் யூ வர்க்கம் சமன் 10ax அப்போ முதலாவது நாங்கள் கவனிப்போம் முதலாவது அவர் எழுத போகிறோம் பி வர்க்கம் யூ வர்க்கம் சமன் 10ax இயக்க சமன்பாடு ஒரு சமன்பாடு அதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஜூவை எழுவாக மாற்றம் செய்ய போகிறோம் இப்போ ஜூவை எழுவாக மாற்றம் செய்ய போகிறோம்ண்டா இதில் பாருங்க ஜூ வர்க்கத்துக்கு முன்னுக்கு பாருங்க ஒரு மைனஸ் இருக்குது அதாவது ஜூ வர்க்கம் கழிவுறார் அவை கழிவுறார இல்லா பண்ணணுமாண்டா அதாவது கழித்தல் அது இல்லா பண்ணி அவருக்கு முன்னுக்கு அப்போ நேர்குறி இருக்கிற மாதிரி செய்தமாட்டா நாங்கள் கணக்கில் இலவாக நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கோம் அதை பாருங்க நான் இந்த ஜூ வர்க்கத்தை நான் அங்கால கொண்டு போகிறேன் அதை கொண்டு போக போகிறேன் அப்படியால் என்ன செய்ய போகிறேன் 10ax ஜூ வர்க்கம் போட்டது விளங்குதா இனி அடுத்த நான் என்ன செய்ய போகிறோம்ண்டா இந்த 10ax ஏன் நான் ஜூ வர்க்கத்தை அங்கால கொண்டு போனேன்டா அவருக்கு முன்னுக்கு நான் எப்போவும் என்ன செய்ய போகிறேன் நேர்குறி வரக்கூடிய மாதிரி நான் கொண்டு வரேன் இஞ்சா பாருங்க இதில் கழிவற்றிருக்கிறார் அதை கழிக்கத்தில் இல்லாமல் பண்ணோம் அதாவது அவர் சமன்பாடுக்கு அங்கால கொண்டு போனோம்ண்டா எப்போவும் என்ன நேராக மாறிடுவார் சரிதானே இந்த 10ax நடக்க போது கூட்டுப்பட்டு அவரை நாங்கள் இல்லாமல் பண்ணணுமாட்டா ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம் 10ax கழிக்க போகிறோம் அதை கழிச்சு விட்ட மாட்டா பாருங்க என்ன விட வர போகிறேன்டா வி வர்க்கம் 10ax கழிவட்ட சமன் ஜி வர்க்கம் போட்டது விளங்குதா அப்போ இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் சமன்பாடு அப்படியே திருப்பி எழுத போகிறோம் ஜூ வர்க்கம் சமன் வி வர்க்கம் 2ax பாருங்க பிள்ளை சமன்பாடு அப்படிலாம் நாங்கள் திருப்பி எழுதியாக்க குறிகள் மாறாது அதையும் கவனிக்கணும் ஒவ்வொருவருக்கு அதாவது ஒரே ஒரு கணியங்களை நாங்கள் அங்களை கொண்டு உபயோகிக்க அவருக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய அப்படியே மாறுவார்ன்ற மாதிரி சொல்லணும் இல்லையா அப்படியே சமன்பாடு முழுவதையும் நாங்கள் மாற்றி எழுத வைக்க குறியல் மாறாது அப்போ இன்னும் நாங்கள் நேரடியாக என்ன செய்ய போகிறோம் வர்க்கம் இல்லா பண்ண போகிறோம் வர்க்கம் இல்லா பண்ணணும்னா என்ன செய்ய போகிறோம் வர்க்க மூலத்தை எடுத்து விட போகிறோம் வர்க்க மூலம் முழுவதுக்குள்ள என்ன விட போகுது பி வர்க்கம் 2ax போட்டது விளங்குதா ஓகே பிள்ளை அதே மாதிரி அடுத்த பி வர்க்கத்தை எழுவாக மாற்றம் செய்யிட்டான் அடுத்தது ரெண்டாம் கணக்கு பாருங்க பி எழுவாக மாற்றம் செய்யிட்டான் பி எழுவாக மாற்றம் செய்யிட்டான் மண்டபடியால் நாங்கள் பாருங்க ஏ வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் சி வர்க்கம் இதில் பாருங்க என்ன எழுவாக மாற்றம் செய்யிட்டான் பிஏ எழுவாக மாற்றம் செய்யிட்டான் பி எழுவாக மாற்றம் செய்யணும்ண்டா இதில் கவனிங்கோ என்ன பிஏ மட்டும்தான் ஒரு பக்கம் வச்சிருக்கோம் பி வர்க்கத்தை ஒரு பக்கம் வச்சுக்கொண்டு மிச்சமில்லாத என்ன அங்கால கொண்டு போக போகிறோம் அங்கால கொண்டு போக போகிறோம்ண்டா இஞ்சால இருக்கிற பி ஏ வர்க்கத்தை இல்லா பண்ண போகிறோம் ஏ வர்க்கம் என்ன நடக்க போகுது பாருங்க ஏ வர்க்கம் பி வர்க்கத்தோட கூட்டுப்பட்டிருக்கிறார் இப்போ கூட்டுப்பட்டிருந்தாருன்னா நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இல்லா பண்ணணும்ண்டா ரெண்டு பக்கம் கழிப்போம் பாருங்கோ பி வர்க்கம் சமன் இஞ்சால கழிச்சு விட்டோம்னா அங்காலையும் கழிக்கணும் பிள்ளைகள் கழிக்கணும் நான் நேரடியாக எழுதுகிறேன் ஏன்னா முதல் மீட்ட பயிற்சியில் முதல் எல்லாம் எழுதி காட்டிக்கிற நம்பளே இப்போ நாங்கள் நேரடியாக போக போகிறோம் இப்போ பி வர்க்கம் அப்போ இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் பி வர்க்கம் வந்துடுறேன் பி வர்க்கம் சமன் சி வர்க்கம் ஏ வர்க்கம் ஆக என்ன பிஏ மட்டும் எழுவாக மாட்டேன் செய்யிட்டான் ஆக வர்க்கம் இல்லாமல் பண்ணோம்டா ரெண்டு பக்கம் என்ன வர்க்கம் மூலம் இப்போ வர்க்கம் மூலம் பண்ணால் முழுவது சி வர்க்கம் ஏ வர்க்கம் வந்து வந்தேன்
சரி பிள்ளையார், நாங்கள் அடுத்த இதுக்கு போவோம். மூன்றாவது வினாவுக்கு போவோம். மூன்றாவது பாருங்க, இதில் ஆறை எழுவா மாற்றம் செய்யட்டோம். ஆறை எழுவா மாற்றம் செய்ய போகிறோம்டா, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? முதலாவது வி சமன் ஒன்றுங்கள் மூன்று பை ஆர் வர்க்கம் ஹெச், அதில் ஆறை எழுவா மாற்றம் செய்யட்டோம். அப்போ ஒன்றுங்கள் மூன்று பை ஆர் வர்க்கம் ஹெச் சமன் வி. பாருங்க, ஒன்றா பையார் வர்க்கம் ஏச்சம் மூன்று பிரிவர்றார். மூன்று பிரிவர்றாண்ட பிரிப்பட்ட மூன்று இல்லை பண்ணணுமெண்டா, ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம்? மூன்றால் பிறக்கும் பிஎம் மூன்றால் பிறக்கணுமெண்டா மூன்று வி. அடுத்த பாருங்க, பை ஆர் வர்க்கத்தை மட்டும் வச்சிருப்போம். இந்த பையார் ஏஜ், இந்த பையும் இந்த ஏஜும் என்ன நடக்கும்? ஆர் வர்க்கத்தை பிறக்கிற பிறக்கப்படுற அந்த பையம் ஏச்சம் இல்லா பண்ணணுமெண்டா, ரெண்டு பக்கம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? பிரிக்க போகிறோம். அப்போ பிரிக்க போகிறோம்டா மூன்று விங்கள் பை ஏஜ், இப்படி எழுதலாம். அப்போ இனி என்ன செய்ய போகிறோம்? வளவு மாதிரி ஆர் சமன் ஆர் சமன் என்ன வர போகுது? வர்க்க மூலம், வர்க்க மூலத்துக்குள்ள மூன்று விங்கள் என்ன பை ஏஜ் எழுதலாம் ஆர். இதுதானே ஆர் ஆறுண்ட பெருமானம் என்ன வர போகுது? ஆறுண்ட பெருமானம் வர்க்க மூலத்துக்குள்ள மூன்று விங்கள் பை ஏஜ் என்று வருவார். அடுத்த பாருங்க பிள்ளையர், ஏ எழுவா மாற்றம் செய்யலாம். பி அதாவது ஏ வர்க்கம் ஏஜிங்கள் மூன்று சமன் இந்த பி என்ற இதில் ஏ எழுவா மாற்றம் செய்யட்டாம். இப்போ ஏ எழுவா மாற்றம் செய்யட்டாம்ட்டா இந்த மூன்று பை ஏ வர்க்கம் ஏஜிங்கள் மூன்று அது என்ன இருக்க போகுது? அது முதல்ல அது மூன்று அணிப்பாட்டணும். மூன்று அணிப்பாட்டணும்னா மூன்று என்ன நடக்கப்பட்டிருக்கு அந்த சமன்பாட்டில் என்ன பாருங்கோ என்ன நடக்க? மூன்று பிரிவர்ற. அப்போ பிரிவர்ற மூன்று இல்லா பண்ணணுமெண்டா ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம்? மூன்றால் இருக்கும். இஞ்சால மூன்றால் பிரிக்கணும், மூன்று இல்லா போயிடுவார் பிள்ளைகள். ஆகவே இந்த பியை மூன்றால் இருக்கா மூன்று பி. அடுத்த பாருங்கோ, இந்த ஏஜ் ஏ வர்க்கம் ஏஜ் சமன் மூன்று பின்னு வந்துடுவார். இந்த ஏ வர்க்கத்தை இந்த ஏஜ் நடக்கிற பிரிக்கிறார். அப்போ பிரிக்கின ஏஜ் இல்லா பண்ணணும் என்ன செய்யணும்? ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம்? ஏஜால் பிரிப்போம். அவர் பிரித்து விட்ட மாட்டார். ஏ வர்க்கம் சமன் என்ன போகுது? மூன்று பிங்கள் ஏஜ் என்று வர்ற. அப்போ ஏன்ற பொறுமதி காணணுமெண்டா வர்க்கம் மூலமாக என்ன ஏ வர்க்கத்துக்கு வர்க்க மூலம் எடுத்து விட்ட மாட்டா என்ன வர போகிறார்? மூன்று சரி பிள்ளையா. அடுத்த பாருங்க பிள்ளையா, ஏயின்ற பொறுமதியை காணட்டா. பாருங்க, பி சமன் ஏ வர்க்கம் செய்ய எக்ஸ் வர்க்கம் இல்லை. பாருங்க, ஏ எழுவா மாற்றம் செய்யட்டாம். ஏ எழுவா மாற்றம் செய்யட்டாம் என்ற வழியால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஏ முதலாவது இந்த பிஐ லா பண்ணணும். பிஐ லா பண்ணணுமெண்டா சாரி டபுள்யூஐ லா பண்ணணும். ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறோம்? முதலாவது நாங்கள் இதுக்கு முதல் நாங்கள் என்ன செய்யணும்? சென்ற ஒரு பக்கத்துக்கு நாங்கள் இவரை கொண்டு வர போகிறோம். அப்போ இதை மாற்றி அப்புறம் டபுள்யூ வர்க்க மூலத்துக்குள்ளே ஏ வர்க்கம் செவன் பி. ஓகே, அடுத்த என்ன செய்ய போகிறோம் மடியா? பாருங்க, அடுத்தது இந்த டபுள்யூ எல்லாம் பண்ணுவோம். அவள் டபுள்யூ என்றது இவ்வளோ என்ன நடக்குது? பெருக்கிற. அவள் பெருக்கிற என்ற வழியாக என்ன செய்ய போகிறேன்? ரெண்டு பக்கம் பிரித்து விட்ட மாட்டேன். ஏ வர்க்கம் வர்க்க மூலத்துக்குள்ளே ஏ வர்க்கம் செய்ய எக்ஸ் வர்க்கம் இதில் பிரிப்பட்ட டபுள்யூ அங்காலையும் பிரிப்பாங்க. இது போட்டது விளங்குதா? இதில் பிறக்கப்பட்டிருக்கிற டபுள்யூ டபுள்யூ எல்லாம் பண்ணோம்னா ரெண்டு பக்கம் என்ன டபுள்யூவால் பிரிக்கிறான். அவள் இந்த டபுள்யூவும் கீழே இருக்கிற டபுள்யூ பட்டுப்பட்டு இல்லா போயிடுவார். அப்போ இங்கே பாருங்க, ஏ வர்க்கம் செய்ய எக்ஸ் வர்க்கம் இந்த வர்க்க மூலம் இல்லை அப்போ வர்க்க மூலம் இல்லை பண்ணணும்னா என்ன செய்ய போகிறான்? ரெண்டு பக்கம் என்ன செய்ய போகிறான்? வர்க்கிக்க போகிறான். அப்போ நான் முழுவதுக்கும் வர்க்க போட்டது விளங்குதா? அடுத்து என்ன செய்ய போகிறோம்டா? பாருங்க, இங்கே செய்ய எக்ஸ் வர்க்கம் என்ன கழிவுற. அதாவது ஏ வர்க்கத்தோட எக்ஸ் வர்க்கம் கழிவுற கழிவட்ட ரெண்டை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இல்லை பண்ணணும்டா கூட்டணும் ரெண்டு பக்கம். ஏ வர்க்கம் சமன் விங்கு டபுள்யூ முழுவதுண்டு இருக்கும் அங்கே கூட்டுப்பட்டார் இருந்தேன். ஓகே, அப்போ இனி என்ன செய்ய போகிறோம்? ஏ வர்க்கத்தின் பொறுமதி காண்டிட்டோம் பிள்ளைகள். அதிலிருந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஏஐ காண போகிறோம். அப்போ ஏ சமன் என்ன வேற போகுது? விங்கு இந்த வர்க்கம் எஸ் வர்க்கம் ரொம்ப என்ன வேற போகுது வர்க்கம் நம்ம போவோம். ஓகே.
Sekarang nggak boleh ada tekanan keluarga cewek nggak? Jadi boleh ya? Ada tekanan keluarga cewek itu bawa tidur bang nggak boleh ya? Nggak ada tapi nang ada tahu apa boleh? Nggak izin kami itu udah cewek apa? Jadi jalan jalan baik cewek rendah cewek itu bang nggak? Ada yang baik cewek nggak ini sih? Ada tapi nang ada tahu apa boleh? Nggak boleh. Oke boleh. கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.